எல்லாம் நல்லா இருக்கீங்களா? போகியத்துக்கு ஒரு வீடு கிடச்சிதுங்க, அதுக்கு பணம் ரெடி பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் மருத்துவ செலவுக்குன்னு வச்சுருந்தோம்னாலுங்க, அந்த பணத்தை பேங்க்லேயே கெடுத்துட்டு தான் வந்தோம். ஆனால் பணம் அதுவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, என்ன பண்ணுறதுமா அப்படின்னா, இதாக பாருங்கள், என் பையன் தாலி செயின் வாங்கி கொடுத்தோன்னு இல்லைங்க பார்த்தீங்களா, அது அடமானம் வச்சு தான் கொஞ்சம் மறுபடியும் பணம் எடுத்துருக்குங்க. சரி, பத்துலேனா என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, சரி தானே இது வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செயின் வச்சுங்க, அடமானத்தை வச்சு பணம் எடுத்துருக்குங்க. கொண்டு போய் நாளானிக்கு கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து தான் நாங்கள் இங்கே போகியத்துக்கு எழுதணும். அது வேற, அந்த கொடைக்கானல் போனது வேற, கொடைக்கானல் போனது வேற கொஞ்சம் செலவாயிடுச்சு. அந்த பணம் இருந்தா கொஞ்சம் இப்ப கை கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம். ஆமா, சரி சாமி, இருக்கிற என்ன எல்லா பணம் கொடுத்துருச்சு, கொடுக்க போறோம். அதுதான் மெயின் பிரச்சனை. என்னன்னா, இருக்கிற எல்லாத்தையும் வந்து போகியத்துக்கு பணம் ரெடி பண்ணி போட்டாச்சு. நீ அடுத்து மத்த எப்படி சமாளிக்கிறது? கரண்ட் பில் இருக்கு, மளிகை சாமான் இருக்குது, எத்தனை இருக்குது எனக்கு உண்மையா புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் கரெக்டா, ஏதோ ஒண்ணு நல்லது இப்போ வீடு கிடைச்சிச்சு. ஆமா, அது சந்தோஷம். தேவையான ஒரு கிராமத்துல நல்ல இடமா, அமைதியான இடத்துல கிடைச்சது, அதே ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, சரி போலாமா தம்பி? போலாமா. சரி, நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.